வணக்கம், வெல்கம் டு சரஸ்வதி சேனல். இப்போ நம்ம பார்ட் 3 தான் பார்த்துட்ருக்கோம். திருப்பதி நடைப்பயணம். ஸ்ரீவாரி மெட்டியில் வந்து அந்த வழியை வந்து இப்போ நம்ம தங்கிட்டோம். என்ன இந்த வழிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து சீனிவாச பெருமாள் லக்ஷ்மி அம்மாவை திருமணம் பண்ண இடம். அது மட்டும் இல்லை, சீனிவாச பெருமாள் லக்ஷ்மியும் திருமணமாகி இந்த வழியாக தான் நடந்து போனதாக ரொம்ப ஐதீகம். அதான் ஸ்ரீவாரி மெட்டி. இது இரவு நேரம், நைட்டு 9 மணிக்கு மேலே ஆனதுனால நட சாத்திட்டாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக சீனிவாச பெருமாள் அந்த திருக்கோயில் கண்டிப்பாக நான் வீடியோஸ் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். நாங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் தங்கிட்டோம். தங்கிட்டு ஸ்ரீவாரி மெட்டி நடைப்பயணத்துக்கு பார்த்திங்கன்னா காலையில் எப்போவுமே 6 மணிக்கு தான் திறந்து விடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து சிங்கம் புலியெல்லாம் இருக்கிறதுனால ஆள் நடமாட்டமே இல்லை, அதனால் நைட்டில் அலோடு கிடையாது. அதே மாதிரி மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். காலையும் 6 மணிக்கு இன்னும் சீக்கிரம் கூட க்ளோஸ் பண்ணுவாங்க. 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அனிமல்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு வழியாக ஒரு மாதிரி திக்குன்ற பயத்தோடவே தான் நிறைய பேர் நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கோம். அங்கே யாராச்சும் போகிறவங்களும் சொன்னாலும் தனியாக நடந்துச்சுங்க, நிறைய பேரோட போங்க. ஏன்னா அங்கேயே போர்டர் இருக்குது, புலிகள் நடமாட்டேன்னு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டி கிட்டே வந்திருக்கோம். ஒரு அழகான ஒரு ஆஞ்சநேயர் கோயில். இந்த ஆஞ்சநேயர் நீங்களும் நடப்பயணம் பண்ண வழி நீட்டுக்கு நிறைய கோயில் இருக்கு. எல்லா கோயிலும் தரிசனம் பண்ணிட்டு மெதுவாக பொறுமையாக போகணும். நம்ம இப்போ அழகாக வேலூர்லேருந்து திருப்பதிக்கு நடைப்பயணமாக வந்து வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு 120 கிலோமீட்டருக்கு மேலே நடந்துட்டோம். இன்னும் வந்து 30 கிலோமீட்டருக்கு நடக்க போகிறோம். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒரு 3 கிலோமீட்டரில் மலடி வரம் போகிறோம். சிங்கம் புலி இருக்கிறதுனால மனசுக்குள்ளனா கண்டிப்பாக திக்குன்ற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்குது. இந்த வழியை போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே எல்லோரும் நின்று சமைச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு போவாங்க. ஏன்னா வேனில் வரவங்களுக்கு இங்கே போதுமான அளவுக்கு வசதி இருக்குது, தண்ணி எல்லாம் இருக்கிறதுனால. ஆனால் இங்கே நைட்டில் இந்த இடத்துல கூட அலோடு கிடையாது. ஏன்னா இங்கே கொஞ்சம் கூட ஆள் நடமாட்டேங்க.
இப்போ சிங்காக இருக்கிற நம்ம அந்த போர்டு தான் பார்த்தா இப்போ நம்ம நடைப்பயணம் ஸ்டார்ட் பண்ணி மேலே வந்தாச்சு. நீங்கள் எப்போ நடைப்பயணம் போனாலும் நீங்கள் வீட்டிலேருந்து போனாலும் கீழ்த்திருப்பதுலேருந்து மேல் திருப்பதி நடைப்பயணம் போகிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவோம். சீக்கிரமாக அங்கே 6 மணிக்கு கவுண்டர் திருப்பாங்க. அந்த 6 மணிக்கு சீக்கிரம் போயிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 டிக்கெட் அந்த டிக்கெட் நான் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் சமையல் பார்க்கலாம். போனாலே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்க டைம் போட்டு கொடுப்பாங்க. அந்த டைம் படி பார்க்க முடியும். எங்களுக்கு வந்து 8 மணிக்கு போட்டாங்க. நாங்கள் அந்த டைம் கோவிந்தா